Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாலட் செய்ய போகிறோம். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முளைக்கட்டி வச்ச பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கிறோம். கார்ன் ஒரு கப்பு, குக்கும்பர் ஒரு கப்பு, கொடமிளகாய் ஒரு கப்பு, ஆனியன் ஒரு கப்பு, அப்புறம் கருவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், இது கூட கொஞ்சம் தேங்காய். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். காரத்துக்கு நமக்கு மிளகு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அப்புறம் இதை டேஸ்ட்டுக்காக எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழம் உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். வெயிட் லாஸ் நல்லாவே இறங்கும். இதை டெய்லி காலைல சாப்பிட்டா ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் க்ளோ வரும், அப்புறம் வயிறுமே ஃபுல்லாகும், சூப்பராக இருக்கும், உடம்பே ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தெரியும். பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நான் சேர்த்துக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் போயிடும், கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரான மாதிரி இருக்கும். பட் பீட்ரூட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் பீட்ரூட் சாப்பிட்டா உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகும், உடம்புக்கு ரத்தம் கூடும். ஸோ பீட்ரூட்டோட பயன்கள்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். பீட்ரூட்டில் அவ்வளோ நன்மை இருக்குது, பீட்ரூட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ராவாக சாப்பிட்றதுனால ரொம்ப நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைரெக்டாக எல்லா சத்தும் உடம்புக்கே போயிடும். இந்த சாலடை இப்போ சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். பாருங்க, சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தியில் நம்ம செஞ்சு வச்ச சாலடும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன், ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டஃப் பண்ணுறேன்னு. அவ்வளோதான், வெளிலையும் வராது நமக்கு. இப்படி ஸ்டஃப் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அமைதியாக சாப்பிட்ருவாங்க, வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்றாங்கன்ற பிரச்சனையே இருக்காது, சூப்பராக சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. பிள்ளைங்களுக்கும் சத்துக்கு சத்துவாச்சு, நமக்கும் டைம் முடிஞ்சிச்சு, பெரிய வேலை ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ நான் உங்களுக்கு போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஃபைஸ்ட் டு இன்ஃபோர்ஸ்.